சித்தர் பெருமக்களினுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் வாழ்வியல் முறைகளையும் பதிவு செய்யக்கூடிய இந்த பதிவில் ஆதிநாதர் என்கின்ற வேதாந்த சித்தர் என்கின்ற சித்தர் பெருமானை பற்றி நாம் இப்போது காண இருக்கின்றோம் ஆதிநாதர் என்பது இவருடைய இயற்பெயர் வேதாந்த கருத்துக்களையும் பல்வேறு வேத ரகசியங்களையும் தன்னுடைய பாடல்களில் இவர் பொதிந்து வைத்து பேசியிருப்பதனால் இவர் வேதாந்த சித்தர் என்று அழைக்கப்பெறுகின்றார் வழக்கம் போல சித்தர் பெருமக்களை பார்த்தீர்களேயானால் எல்லா ஞான ரகசியங்களையும் மறைமுகமாகவும் சொல்லியிருப்பார்கள் நேரடியாகவும் சொல்லியிருப்பார்கள் அந்த வகையில் இவரும் அந்த சித்தர் பாடல்களுக்குரிய இயல்புகளை உள்ளடக்கிய தம்முடைய பாடல்களை இவர் பதிவு செய்திருக்கின்றார் இவருடைய ஆசிரமம் ஆனால் சுருளிமலைக்கு அருகிலே தேவலோககிரி என்கின்ற பகுதியிலே ஊற்று என்கின்ற ஒரு ஊற்று இருக்கின்றது அந்த ஊற்றில் அந்த ஊற்றின் வழியாக நாம் பயணம் செய்தோமே ஆனால் அதற்கு மேல் பாகமாக அரை நாழிகை தூரம் நடந்து சென்றால் கலாக்காய் வனம் என்கின்ற ஒரு வனப்பகுதி இருக்கின்றது அதற்கு அருகிலே வடக்கு புறமாக வேதாந்த சித்தரனுடைய குகை அமைந்திருக்கின்றது அந்த வேதாந்த சித்தருடைய குகை அங்கு அமைந்திருக்கிறது என்று கோரக்கர் மலைவாகனம் நூற்றி ஐம்பத்தி மூன்று முண்டக விருட்ச கற்பம் என்கின்ற அந்த நூல் நமக்கு இந்த குறிப்பை தருகின்றது இவர் இயற்றியதாக நமக்கு கிடைக்கின்ற பாடல்கள் அதாவது நூல் என்று பார்த்தோமையானால் வேதாந்த சித்தர் பாடல்கள் முப்பத்தி ரெண்டு என்கின்ற தலைப்பிலே இவர் இயற்றியதாக நமக்கு பாடல்கள் கிடைக்கின்றன அதாவது முப்பத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் இவர் இயற்றியதாக இன்று நமக்கு அச்சில் கிடைக்கின்ற நூல் இந்த நூல் வழியாக சில குறிப்புகளை மட்டும் நான் இந்த வேதாந்த சித்தர் அருளிய அந்த குறிப்புகளை மட்டும் இந்த பதிவில் எடுத்துக்காட்டலாம் என்று விரும்புகின்றேன் மூத்தோர் மொழி அறிக அதாவது பண்பட்டு முதுமொழியை யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய மொழியை அறிந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இவர் முதலிலேயே நமக்கு சொல்லிவிடுகின்றார் அடுத்ததாக சரி நீங்கள் சமாதான மனநிலையில் இருந்தால்தான் இந்த மூத்தோர் மொழியை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் எனவே நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள் இந்த சமாதானம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்கின்ற வழியையும் அவர் கூடு கூறுகின்றார் விடல் சகித்தல் இந்த இரண்டு விஷயங்களையும் வாழ்க்கையில் பின்பற்ற சொல்லுகின்றார் நம்மால் திருத்த முடியும் என்று விரும்புபவர்களை நம்புபவர்களை நாம் திருத்தலாம் இல்லையால் நாம் அவர்களை விட்டுவிடலாம் இல்லை சகித்து கொள்ளலாம் அதாவது ஏற்றுக்கொள்ளலாம் இந்த இரண்டு வழியில்தான் மனம் சமாதானம் அடையும் என்ன இப்படி இருக்கிறதே என்று தொடர்ந்து நாம் அதே உளைச்சலில் மன உளைச்சலில் நாம் இருந்தோமே ஆனால் சமாதானம் என்பது நமக்கு கிட்டாது ஒன்று விடுதல் அல்லது சகித்து ஏற்றுக்கொள்ளுதல் இந்த இரண்டின் மூலமாகத்தான் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் ஒன்று அதை விட்டுவிட வேண்டும் அல்லது ஏற்று சகித்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டின் மூலமாகத்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்கின்ற வழியை நமக்கு காட்டுகின்றார் அதுக்கு அடுத்தபடியாக சரி சமாதானத்தை சமாதானம் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆதியை நாம் அறிய வேண்டும் ஆதியை நாம் அறிய வேண்டுமே ஆனால் சோதி சுடரொலியை கிளியே தோத்திரம் செய்து கொள்ளு நாம் அந்த ஆதியை அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அந்த ஜோதியாகிய சுடரொலியாகிய ஞான பிரகாசமாகிய அதை நாம் தோத்திரம் செய்து கொள்ள வேண்டும் மூலமதை கிளியே மேவி தெளிந்து கொள்ளு அதாவது மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மேவி அதனோடு இருந்து பயிற்சி செய்து நீ அறிந்து கொண்டால் நீ என்ன செய்யலாம் ஆதியை நோக்கி பயணப்படலாம் நிறைவாக நாம் ஆதியையே சென்று அடையலாம் என்று கூறுகின்றார் அதற்கு அடுத்தபடியாக மார்க்கம் அறிக ஒரு வழி தெரியாமல் நாம் பயணப்பேமையானால் இந்த ஆதியை சென்று அடைய முடியாது எனவே மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் மூலாதாரம் அறிந்து கொண்டு அதாவது மார்க்கத்தை அறிந்து கொண்டு நின்று தெளிவாயே அதாவது நாம் அனைவரும் அறிந்து கொள்கின்றோம் ஆனால் அதிலேயே தொடர்ந்து லயித்து நிற்பது கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் தெரியும் ஆனால் அந்த நல்ல விஷயங்களிலேயே நாம் தொடர்ந்து நின்று பயணிப்பது கிடையாது அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்லது கெட்டது நல்லது கெட்டது என்று இரண்டு இதிலுமே மாறி 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 வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாம் இறந்து போகின்றோம் எனவே அந்த மார்க்கத்தை அறிந்து அதிலேயே நின்று தெளிந்தால்தான் ஆதியை அடைய முடியும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார் நித்தியம் நீ அறிந்து நித்தியம் என்றால் நிலையானது அந்த அதிலேயே நின்றால்தான் இது நித்தியம் என்பதே நமக்கு விளங்கும் எனவே அந்த நித்தியத்தை நீ அறிந்து அதிலேயே நின்று தெளிவாயே என்று ஆறாம் பாடலிலே குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக விசனம் அற்ற இடத்தில் நாம் நிற்க வேண்டும் இவ்வளவும் நாம் எதற்காக செய்கின்றோம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக குதூகலமாக நாம் இருக்க வேண்டுமே ஆனால் நமக்கு அந்த விசனம் அற்ற இடம் எது என்று தெரிய வேண்டும் அதை தம்முடைய மூன்றாவது பாடல்களிலே குறிப்பிடுகின்றார் மூலமதின் அந்தம் அந்தம் என்றால் இந்த இடத்துல உட்பகுதி என்று பொருள் கூறுகின்றனர் மூலமதின் அந்தம் அறிவாயே விசனம் அற்ற இடம் கிளியே மேவி தெளிந்து கொள்ளே அந்த மூலாதாரத்தினுடைய துவக்கத்தை நீ தெரிந்து கொள் அதனுடைய ஆதியான இடத்தை நீ தெரிந்து கொள் அப்போது நீ விசனமற்று இருக்கலாம் எவ்வளவு எளிமையான விளக்கத்தை பாருங்கள் நாம் விசனமற்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து பல்வேறு செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த ஆதி என்கின்ற இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் விசனமற்று இருக்கலாம் என்கின்று அவர் வழிகாட்டுகின்றார் அடுத்து அண்டம் பிண்டம் சிவமே என்று அறிக என்று ஏழாவது பாடலிலே கூறுகின்றார் சிவமானதிரே கிளியே அண்ட பிண்டங்கள் எல்லாம் உச்சிதமாய் உதித்தே கிளியே உண்மை அறிந்து கொள்ளே சிவம் என்கின்ற அந்த ஒன்றிலேயே அண்டம் பிண்டம் என் அனைத்துமே உள்ளேயே உதித்திருக்கின்றது எனவே நீ அதை அறிந்து கொண்டு அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்தில் இருப்பதே அண்டத்திலும் இருக்கு இருக்கின்றது இந்த இரண்டுமே அந்த சிவன்தாம் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் இது ஏழாவது பாடம் அடுத்து பிரம்மத்தை அறிக என்று கூறுகின்றார் சுத்த பிரம்மத்தில் ஏகி வித்தாரம் உண்டான கிளியே விபரம் அறிந்து கொள்ளே நாம் அந்த சுத்த பிரம்மத்தில் ஊடாக பயணிக்கும் போது நமக்கு அந்த விபரம் தெரிய வரும் எந்த விபரம் விசனமட்டு இருக்கக்கூடிய அந்த விபரம் நமக்கு தெரிய வரும் எனவே அந்த பிரம்மத்தை நீ அறிந்து கொள் என்று வழிகாட்டுகின்ற அடுத்ததாக சிகரத்தை அறிந்து கொள்ளு அகரம் உகரம் ரெண்டும் கிளியே யகாரம் ஆச்சிதடி சிகாரம் வந்தவிதம் கிளியே தேறி தெளிந்து கொள்ளு அதாவது ஓங்காரத்தினுடைய ரகசியத்தை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் பாடல் எண் ஒன்பது அதில் நாம் தேரி தெரிந்து கொள்ளே தேறி இருப்பது என்றால் எந்தவித க கலங்கமும் கள்ளமும் இல்லாமல் தேறியிருத்தல் அந்த நிலையில் நாம் இந்த சிகரத்தை அறிய முடியும் என்று தம்முடைய ஒன்பதாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பிறகு இதை நாம் நேயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருபத்தி ரெண்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் ஆயிரத்து எட்டு இதழ் கிளியே அமர்ந்த சதாசிவத்தை நேயமாகத்தான் நிதம் பணிந்து ஏற்றுக்கொள்வாயே ஆயிரத்து எட்டு இதழ் தாமரை இது வந்து ஒரு உணர்வு மலர் அப்படியே மலராத அந்த இடத்துல இது ஒரு ஃபீல் அதாவது ஒரு உணர்வு என்கின்ற நிலையில்தான் இந்த மலரை சித்தர் பெருமக்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஞானம் விளங்கி இருக்கின்றது என்பதை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இருபத்தி ரெண்டாவது பாடல் ஆயிரத்தி எட்டு தாமரையை நாம் என்ன செய்ய வேண்டும் உணர வேண்டும் அந்த ஞானத்தை நம்முள்ளேயே மலரச் செய்ய வேண்டும் என்று அதை அவர் குறிப்பிடுகின்றார் இது இருபத்தி ரெண்டு பரத்தை அடைக அப்படி மலரச் செய்தால் நாம் என்ன செய்ய முடியும் பரத்தை அடைந்து அனுபவிக்க முடியும் பரத்தை தான் அடைய கிளியே பற்று ஒன்றும் இல்லை கண்டாய் கிளியே என்று இருபத்தி எட்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அப்போ நாம் விசனமற்ற இடத்தில் இருக்க வேண்டும் பரத்தை அடைய வேண்டும் சிகரத்தை தொட வேண்டும் இது எல்லாம் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும் இறைவனை சென்று சேர முடியும் அங்கு பற்று ஒன்றும் இல்லை கிளியே என்று குறிப்பிடுகின்றார் நீயே நான் ஆக வேண்டும் என்று இறைவனிடம் இவர் கேட்கின்றார் இது பன்னெண்டாவது பாட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நெஞ்சம் தெளிய வேண்டும் கிளியே நீயே நான் ஆக வேண்டும் ஆராய்ந்து பார்த்து மனம் தெளிவடைந்தால்தான் நாமும் இறைவனும் ஒரே உணர்வு நிலையில் இருக்க முடியும் நாம் அந்த உணர்வு நிலையில் செல்லும் போதுதான் இறைவன் இது என்று நமக்கு புரியும் என்று பன்னெண்டாவது பாடல்களே குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக ஆசா பாசங்கள் வேண்டாம் இது நிலையாமை தொடர்பாக எல்லா ஞானியரும் பேசுவதுதான் எனவே அது தொடர்ச்சியாக எல்லா சித்தர்களும் அதே செய்தி சொல்லுகின்றார்கள் எனவே நான் அதை அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக தொட்டுக்காட்டி செல்கின்றேன் ஆசா பாசங்களை கிளியே லேசமும் எண்ணாதே வாசனை மூன்றில் கிளியே மோசமும் போகாதே ஆணவும் கண்மும் மாயில மோசம் போகாதே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையில் மோசம் போகாதே என்று இந்த விஷயத்தை பதிமூணாவது பாடலிலே சொல்லுகின்றார் மானம் அபிமானம் அற்று கிளியே தானென்று என்று அகமும் அற்று நாதமயத்தை பற்று நாம் என்கின்ற அந்த அக அகந்தையை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நாத மந்திரத்தை பற்றி அதிலேயே லைத்திருக்க வேண்டும் என்று பதினான்காவது பாடலிலே சொல்லுகின்றார் இப்படி முப்பதாவது பாடலிலும் இதே மாதிரியான பெண் ஆசை இந்த பொருளாசை இந்த மாதிரியான மூ மூவாசைகளை பற்றிய தொடர்ந்து நிறைய கருத்துக்களை இவர் குறிப்பிடுகின்றார் பிறகு என்னென்ன உண்டு மூலாதாரம் உண்டு கிளியே முக்கோண வட்டம் உண்டு வல்லபை சக்தி உண்டு உற்றவர் கண்டுகொள்ளே யார் இதை கண்டுகொள்ள முடியும் உற்றவர்கள்தான் கண்டுகொள்ள முடியும் இது பதினேழாவது பாட்டு தரிசித்து தெரிந்து கொள்ளே என்று பத்தொன்பதாவது பாடலிலும் குறிப்பிடுகின்றார் இவை அனைத்தும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாவது பாடல்களிலே இருக்கக்கூடிய செய்தி மூலாதாரம் உண்டு அனைத்து ஞான ரகசியங்களும் இதனுள்ளே உண்டு எனவே நீ அதை பற்றி தரிசித்து கொள்ளே என்று குறிப்பிடுகின்றார் இவர் கூறும் கடவுளர்களை பார்த்தோமே ஆனால் சதாசிவம் சிவம் வாமி வாலை கணேசன் பிரம்மா சந்திரன் திருமால் பார்வதிநாதர் மகேசன் மகேஸ்வரன் உமா மகேசன் என்று இவ்வளவு கடவுளர் பெயர்களையும் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு பாடல்களே இவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அடுத்ததாக இப்படி நீங்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்டால் உங்களுக்கு என்ன இதன் மூலமாக பயன் விளையும் என்று கேட்டீர்களேயானால் பார்க்கின்ற திசைதோறும் தத்துவமாக தெரியும் தத்துவம் என்றால் உண்மை பார்க்கின்ற எல்லா காட்சிகளிலேயுமே உங்களுக்கு அதில் உள்ள உண்மை என்ன என்று புலப்பட்டுவிடும் என்று குறிப்பிடுகின்றார் தம்முடைய பதினைந்தாவது பாடலில் பாடலை பாருங்கள் பத்தரை மாற்றுத்தங்கம் கிளியே சத்த வெளியாகும் எத்திசை பார்க்கிலும் கிளியே தத்துவமாயிருக்கும் நீங்கள் பட்டரை மாற்று தங்கமாக மாறிவிடுவீர்கள் எத்திசை பார்க்கினும் அது உங்களுக்கு தத்துவமாகவே விளங்கும் அந்த அளவுக்கு நம்முடைய மனநிலையை நாம் வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்முடைய சித்தர் பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக தேகம் தேகி அதாவது ஆன்மா எது நம்முடைய உடல் எது என்று நீங்கள் தனித்தனியாக அதை பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று தம்முடைய முப்பத்தி ஒன்றாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் நாம் இரண்டுமே இரண்டும் இருக்கிறதென்றே நமக்கு தெரிவதில்லை அப்படி தெரிந்தாலும் இரண்டையும் நாம் வெவ்வேறு என்று கருதுவதில்லை எனவே அந்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தம்முடைய முப்பத்தி ஒன்றாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் வெளிப்படையாக சில ரகசியங்களை தம்முடைய இருபத்தி ஓராவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் அந்த பாடலை பாருங்கள் இரண்டு கண் நடுவே கிளியே இருக்கும் மகேஸ்வரனை திரண்ட சிந்தையால் தேரிக் காத்து கொள் இதைவிட மிக தெளிவாக வெளிப்படையாக யாராலும் சொல்ல முடியாது இரண்டு கண்ணடுவே இருக்கும் மகேஸ்வரனை தெளிந்த சிந்தனையால் தேறி தெளிந்து கொள்ளே அறிந்து கொள்ளு உரந் உணர்ந்து கொள்ளு என்று அவர் பதிவிடுகின்றார் எனவே இதை நாம் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலேயே நிறையாக நின்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உணர்வு நிலைக்கு நம்முடைய மனம் வளரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இது இருபத்தி ஒன்றாவது பாட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சுய அனுபவம் பெற வேண்டும் சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அங்கே படித்தோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நாம் பாட்டுக்கும் எந்த விதமான ஒரு அனுபவமும் இந்த ஆன்மீக சிந்தனைகள் நமக்கு இல்லாமல் இருந்தால் இதனால் ஒரு பயனும் இல்லை வாக்களவில் ஏற்பட்டிருக்கும் ஞானத்தால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்று மகாகவி பாரதியார் கூறியதை இங்கே நாம் நினை நினைந்து நினைத்து பார்க்க வேண்டும் எனவே வாக்களவில் இருக்கக்கூடிய ஞானம் பயன்படாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து சுய அனுபவமாக இந்த ஞான ரகசியங்களை நாம் கொண்டு தெளிய வேண்டும் என்று தம்முடைய நிறைவான பாடலான முப்பத்தி ரெண்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் பாடலை பார்ப்போம் பாவம் அபாவமான அந்த விஷயங்களை அற்று கிளியே பரத்தினுடன் பொருந்தி சுவானுபாவம் அதாவது சுக அனுபவம் தனிலே கிளியே சொக்கி நீ வாழ்வாயே அந்த சுக அனுபவத்திலேயே சொக்கி அதிலேயே நிலை நீ வாழ்வாயே என்று வாழ்த்துகின்றார் நிறைவான பாடல்கள் எனவே நம்முடைய சித்தர் பெருமான் அதாவது தெய்வங்கள் ஆன்ம உடல் இந்த மூவாசைகள் ஆறு ஆதாரங்கள் பஞ்ச கோஷங்கள் பாவம் புண்ணியம் இந்த ஆயிரத்தெட்டு இதழ் தாமரை பரம்பொருள் முக்தி இப்படி வரிசையாக இந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களிலுமே வரிசையாக இந்த செய்திகளை அடுக்கி 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 நமக்கு தருகின்றார் ஆதிநாதர் என்று இயற்பெயர் கொண்ட நம்முடைய சித்தர் பெருமான் இப்படி வேதாந்த கருத்துக்களை எல்லாம் தம்முடைய பாடலிலே எடுத்து காட்டியிருப்பதனால் வேதாந்த சித்தர் என்று பெயர் பெற்றார் என்று துவக்கத்திலே நாம் கண்டோம் இப்படி வேதத்தினுடைய சாரத்தை இந்த முப்பத்தி ரெண்டே பாடல்களில் அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் நீங்களும் அந்த பாடல்களை முழுவதுமாக படித்து உணர்ந்து அந்த உணர்வுக்கே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்